இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்பது அற்றுப்போய் விட்டது. இந்த பாதுகாப்பு இல்லாத நிலையில் சிறுபான்மை மக்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசும் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசும் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தவறிவிட்டது. அதுதான் இப்போது சாத்தான்குளம் போன்ற சிறுபான்மை மக்களை தாக்கினது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்திலே சிஐஏ பொதுக்கூட்டம் நாகர்கோவிலே நடந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய மந்திரி மதிப்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறுபான்மையினை மக்களை தாக்குவோம், அவர்களை அடிப்போம், அடித்து நொறுக்குவோம், அவர்கள் ஆலயங்களை நொறுக்குவோம், பாதிரியார்களை அந்த பாதிரியார் வேலை செய்ய விடாமல் தடுத்து அவர்கள் அந்த கிரிமினல்களை இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டுவோம் என்று சொல்லி சிறுபான்மையின மக்களை குறிவைத்து அவர்களை தாக்குவது போன்ற ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசி ஒரு மத இன கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிறார். அது சம்பந்தமாக கடந்த மாதம் நம்முடைய நாகர்வேல் கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் 23ஆம் தேதி 9வது மாதம் 2020ஆம் ஆண்டு புகார் மனுவை அங்கே கொடுத்திருந்தோம். அந்த மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் தான் இன்றைக்கு நம்முடைய டிஜிபி அவர்களை சந்தித்து அவர்களிடம் மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த மனுவை அவர் பெற்று சிறுபான்மை மக்களுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் தகுந்த பாதுகாப்பு தர வேண்டும், அந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசின பேச்சை அந்த சிடியிலே போட்டு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அந்த சிடியை வைத்து அவர்கள் நடவடிக்கை எடுத்து சிறுபான்மை மக்களை காக்க வேண்டும் என்று நாம் இப்போ இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த வேளையில் மிக மிக மோசமாக நிறைய காரியங்களை அவர் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாதிரியார்களை அடிப்பதும் ஆலயங்களை கொளுத்துவதும் ஆலயங்களில் ஆலய நடவடிக்கைகள் நடக்காமல் தடுப்பது போன்ற எல்லா காரியங்களையும் இந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக தான் நடந்தேறி இருக்கிறது என்று சொல்லி அவர் பேச்சிலிருந்து நமக்கு ஆணித்தரமாக தெரிய வருகிறது. ஆகையினால் இந்த சம்பவங்கள் இனிமேலும் இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதனால் தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு காவல்துறையினர் தலையிட்டு இந்த பேச்சுக்கு இந்த மண்முறை பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சிறுபான்மையின மக்களை காக்க வேண்டுமா இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இது அங்கே கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அங்கே நாங்கள் விசாரிக்க சொல்கிறோம் சொல்லிட்டாங்க. என்னங்க? ஆமாம், இப்போ நடவடிக்கை இல்லைன்னா நீதிமன்றத்தில் வழக்கு கொடுப்போம். இது நம்முடைய இது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் வழக்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கு. என் பேர் மார்டின், எம்எஸ் மார்டின்.